டெப் மேனேஜ்மெண்ட், அதாவது கடனை வந்து ப்ராப்பராக சரியாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, அதாவது உபயோகிக்கிறது, அப்படி தான் சொல்லணும் தமிழில். ஸோ இந்த கடனை எப்படி கரெக்டாக உபயோகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடன் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து கடன் வாங்குறது ஈஸி, கட்டுறது தான் கஷ்டம். ஏன்னா கட்டி முடிக்கும் போது நம்ம 10 லட்சரூபா வாங்கின கடனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சரூபா கட்டியிருப்போம். அதுவும் ஹோம் லோன் வாங்குறவங்கலாம் யோசிக்கிறது என்னென்னா, இப்படியாவது கடன் வாங்கி அந்த இஎம்ஐ கட்டியாவது நான் வந்து வீடு, நான் ரெண்ட்டு கொடுக்குறதுக்கு பதில் இஎம்ஐ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடன் வாங்குவாங்க. ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் அவங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், எதுக்கு ஒரு பேங்க் காரனுக்கு போய் நான் டபுள் த அமௌண்ட் கிடைக்கணும் கட்டணும். 30 லட்சரூபா லோனுக்கு நான் 20 வருஷம் கட்டினேன்னா நான் 60 லட்சரூபா கட்டியிருப்பேன், நான் ஏன் எக்ஸ்ட்ரா 30 லட்சரூபா கட்டணும்? இப்போவே வந்து அடுத்த 5-7 வருஷத்தில் வந்து மொத்த லோனையும் அடைக்கிறேன்னு சொல்லி நான் அடைச்சிருவாங்க. இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 இயர்ஸ் டைம் லைன் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் பணம் வந்து கூட்டு வட்டி மணி கம்பவுண்டிங் சொல்லுவாங்க இங்கிலீஷில், கூட ஆரம்பிக்கும். ஏன்னா பணம் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா டைம் லைன் தான். எவ்வளோ டைம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் உங்களோட ஏர்னிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த லைஃப், அதாவது ஒரு 20-25 வயசு வரைக்கும் நம்ம படித்து முடிச்சுட்டு வேலை கரெக்டாக கிடைக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருப்போம். 25 வயசுலேருந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் 55-60, ஓகே ஒரு 25-30 வருஷம், அதில் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வருஷம் வந்து கல்யாணம் ஆகி முடிஞ்சு அந்த எக்ஸ்பென்சஸ் செட்டில் ஆகிறதுக்குள்ளே நமக்கு விஷயம் புரிஞ்சு நம்ம ஆரம்பிக்கிறது டைம் பார்த்திங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம சேமிக்கிற டைம் வந்து 20-25 வருஷம்னு வச்சுக்கலாம். அந்த 20-25 வருஷத்தில் நம்ம ஒரு 5-7 வருஷம் வந்து நம்ம லோன் வாங்கி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோன்னா, யோசிச்சு பாருங்கள், உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நீங்கள் கொடுக்க போகிற டைம் வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷம் தான். அதாவது நான் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறேன், இப்படி டைம் இருந்தால் உங்கள் பணம் மல்டிப்ளை ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அதுக்கு நடுவில் மற்ற ப்ராடக்ட்ஸ் வேறு ஏதாவது செலவுகள் இருக்கும். நீங்கள் கடந்த 20 வருஷத்தில் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பணம் இன்க்ரீஸ் ஆக ஆக, இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பணம் இன்க்ரீஸ் ஆக ஆக செலவுகளும் ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் வீடுன்னு வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது அப்கிரேடேஷன் அடுத்த தடவை செலவு பண்ணுறது, அது ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் இன்கம் கம்மியாகும். ஸோ வீடுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லயபிலிட்டி, கடன். ஸோ நீங்கள் எப்போ வீடு வாங்கலான்னா உங்கள் இன்கம் வந்து ஒரு 1 லட்சரூபா இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 30-35 லட்சத்துக்கு நீங்கள் லோன் எடுக்கலாம். அப்போ உங்கள் இஎம்ஐ வந்து 30-35 தௌசண்ட் தான் மாதத்துக்கு வரும். ஸோ இது 100 ரூபாயில் வந்து 30-35% தான் நீங்கள் லோனே அப்ளை பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவைகளுக்கு தேவையான செலவுகள் வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் சொந்த வீடு நீங்கள் போய் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட கடனாளி மாதிரி உட்காந்துட்டு சுருக்கிட்டு செலவு பண்ணிவிட்டு லைஃபை என்ஜாய் பண்ண முடியாது. அந்த பிரச்சனை வந்து உள்ளே போய் தான் தெரியும். அது இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஆனால் சொந்த வீடு ஏன் வீட்டில் இருக்கேன்னு எமோஷ்னலாக யோசிச்சிங்கன்னா அந்த கஷ்டம் நீங்களும் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ இட்ஸ் யுவர் விஷ். ஸோ நீங்கள் அதை தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை அனுபவிக்கலாம். இல்லை நான் சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பில் வந்து நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம், எல்லாம் எதுக்கு பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு மறுபடியும் போய் ஒரு கஷ்டத்தில் ஐயோ பணம் கட்டி ஆகணுமே இஎம்ஐ, அதுவும் இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இஎம்ஐ மொரட்டோரியம் கொடுத்தாங்க. நிறைய பேர் வாங்காததுக்கு ரீசன், இல்லை சார் 20 வருஷம் கழிச்சு நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 1-2 வருஷம் கட்டுற மாதிரி வருது, எக்ஸ்ட்ரா 1 வருஷம் கட்டுற மாதிரி வருது. சரி இப்போ உன் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், 6 மாதம் கழிச்சு கொஞ்சம் கஷ்டம் தான், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சஜஷன். ஸோ கையில் பைசா இல்லை, ஏன்னா இருக்கிற பைசா எல்லாம் போட்டு வீடு வாங்கியாச்சு. இஎம்ஐ மொரட்டோரியம் இது ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் லோனே வாங்காமல் நம்ம லைஃப்பில் யாராவது இருக்குமானா, கிடையவே கிடையாது. எல்லாருமே கையில் ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டை வச்சுட்டு அடுத்த லோன் எங்கே வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு இஎம்ஐ மொரட்டோரியம் அப்ளை பண்ணுறதுக்கு கூட யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம வந்து கரெக்டாக லோனை யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்கணும். ஸோ வீடு வாங்கியாச்சு, ஆனால் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண அந்த இஎம்ஐயை வந்து ஃபுல்லாக கட்டணுன்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்கீங்கன்னா அப்போ லோன் மைண்ட் செட்டே கிடையாது. ஏன்னா நீங்கள் இஎம்ஐ லோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறீங்க, முதலீடு பண்ணுறதுக்கும் யோசிக்கிறீங்க, ஒரு குஷனே இல்லை. அதாவது லைஃப்பில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் குஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ ஒரு ரிலை பண்ணுறதுக்கு, சரி ஒரு 6 மாதம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? ஆனால் வீடு வாங்கும்போது எப்படியா இருந்தாலும் வீடு வாங்கினோம், சொந்த வீடு அப்படின்னு ஒரு எமோஷனல் டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கிறது எல்லாமே மறுபடியும் எமோஷ்னல் ஸ்டெப்பு தான். ஐயோ நான் இன்னும் எதுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும், நான் சீக்கிரம் அடைச்சிட்றேன். ஆனால்
ஃப்யூச்சரில் நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப் பாதிக்க போது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை பாதிக்க போது, இந்த மாதிரி யோசிங்க. இது வந்து வீடு வாங்குறத பற்றி பேசின முக்கியமான டாபிக். இது இது நிறைய பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் எமோஷனல் டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா, இது நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக, இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, நான் சொன்ன 35% அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அதாவது மொத்த லோனுமே எக்ஸீட் ஆகக்கூடாது, ஹோம் லோன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதை எக்ஸீட் ஆகக்கூடாது. இல்லைனா உங்கள் வாழ்க்கையை வந்து 100,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு எல்லாரும் வெளியில் என்ன சொல்லுவாங்க, நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா வாழலாம், ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்கு தான் தெரியும் நம்ம என்ன லைஃப் ஸ்டைலில் இருக்கோம், இந்த லைஃப் ஸ்டைலை மீறி நம்மளால் வாழ முடியுமா அப்படின்றது. ஸோ இந்த பிரச்சனை. அதே மாதிரி லோன்ஸ் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்ட்ஸ் லோன் வச்சுருந்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் ஃபுல்லாக பே பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%க்கு மேலே மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது பர்சனல் லோன், அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% to 20% இந்த ரேஞ்சில் இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியது கார் லோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபைனலாக ஹோம் லோன். ஏன்னா ஹோம் லோன் வந்து எதுக்கு ஃபைனலாக, அதுவும் ரொம்ப நாள் வச்சுக்கலான்னு சொல்கிறேன்னா, இப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து, இப்போது சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போது 2020 இப்போ குறைச்சி 5%. ஸோ உங்களுக்கு லோன் வட்டி கிடைக்கிறது வந்து இன்னமும் 8%, 7.5% கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ 7.5% உங்களுக்கு வட்டியில் லோன் கிடைக்குது அப்படின்னும் போது, இதை வச்சுட்டு நீங்கள் மற்ற லோன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து இதை விட ஜாஸ்தியாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் முதலீடு பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ 12%-15%க்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 8-9% கிடைக்குது. அப்படின் போது நீங்கள் உங்களுக்கு வட்டிக்கு பைசா அவங்க கொடுக்குறது வந்து 7.5%. அப்போ வந்து இந்த லோன் எடுக்கலாம் இல்லையா, இந்த லோன் வச்சிருக்கலாம் இல்லையா, இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ மொத்தமாக கட்டி முடிக்கிற லோனை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸ். ஸோ நம்ம ஆரம்பித்தது பிகினராக நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணணும்னு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது டெப்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கடனை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது. நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்டோரி. ஸோ எல்லோரும் ரிலையன்ஸை பற்றி பார்த்துருப்போம். அவங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க, பெட்ரோகெமிக்கல் கம்பெனின்றத திருபாய் அம்பானி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா முகேஷ் அம்பானி அவர் பெரிய பையன் வந்து அந்த ஜியோ டெலிகாம் இந்த 4G எடுத்தாங்க. 4G எடுத்து கிட்டத்தட்ட 7 வருஷங்க இந்தியா ஃபுல்லாக, அதாவது பேன் இண்டியா, இந்தியா ஃபுல்லாக நெட்ஒர்க் ஆரம்பித்தாங்க. நெட்ஒர்க் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி கிட்டத்தட்ட முதலீடு பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. அண்டு இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி டச் பண்ண போகுது. அண்ட் அவர் சொன்னது, அடுத்த 6 மந்த்ஸ் to 1 இயரில் மொத்த கம்பெனியும் நான் டெப்ட் ஃப்ரீ, கடன் இல்லாத கம்பெனியாக நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னார். எல்லாருமே சிரிச்சிருப்போம், ஏன்னா 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடினா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு. நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஜிடிபி வரைக்கும் சொல்லுவோம், $2 trillion போது 2 trillion, ஓகே இது ஜிடிபி வேறு, அந்த கணக்கு வேறு. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி, அதாவது எவ்வளோ பெருசு அந்த லெவலில் இருந்து. கிட்டத்தட்ட நம்ம 3G ஊழல்னு நம்ம 2G ஊழல் பேசிகிட்டு இருக்கும்போது 176,000 கோடின்னு பார்த்து வியந்திருக்கும். ஆனால் இவங்க கடன் வாங்கினது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஜியோ டெலிகாம். ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாங்க, ஏன்னா எல்லார் கையிலையும் மொபைல், எல்லார் கையிலையும் இன்டர்நெட். ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன், அதாவது ஃபோன் வரும்போது 2G வரும்போது அனில் அம்பானி வந்து ரிலையன்ஸை ரெவல்யூஷன் பண்ணுச்சு. ஆனால் அந்த கம்பெனி வந்து இப்போது வெளியே போயிடுச்சு, அது வேறு விஷயம், பிகாஸ் ஆஃப் மிஸ்மேனேஜ்மெண்ட், ஸோ மெனி திங்ஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4G வந்து எல்லார் கையிலையும் ஃபோன், எல்லோரும் நெட்டு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, டேட்டா யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பெனிட்ரேஷன் ரிலையன்ஸ் வந்ததுனாலன்றத, ஜியோ வந்ததுனால, ஸ்பெசிஃபிக்காக ஜியோ வந்ததுனாலன்றத எல்லா யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது கடந்த லாக்டவுன், நம்ம மார்ச் 23ஆம் தேதியிலேருந்து இந்தியாவில் லாக்டவுன் மாறி மாறி இருந்தது. இந்த பீரியடில் பிஸ்னஸ் போச்சு. நம்ம அடுத்து என்ன ஆக போகுது, அடுத்த 6 மாதத்தில் இந்தியாவோட ஜிடிபி குறையுது, கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாக போகுது, ஒரு பக்கம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறையுது, ரிஃபைனரிஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்காது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாற்றி ஒரு நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜூனில் இருக்கோம், நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ரிலையன்ஸ் கம்பெனி இந்த வேல்யூ அன்லாக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த 8-10 வருஷமாக அந்த போட்ட விதை, ஃபார்மிங்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்ட விதை இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனி பெருசாகிடுச்சு, ஜியோ ஓப்பன் ஆகி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸாக, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்குமே 1 லட்சம் கோடி வந்து பணத்தை முதலீடு பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் 3 மாதத்தில் எல்லாருமே கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு மனுஷன், இந்த ஒரு கம்பெனி அவங்க கம்பெனியை கடன் தொல்லை இல்லாத கம்பெனியாக மாற்றி காட்டுறேன்னு அது பண்ணிகிட்ருக்காரு.
லாஸ்ட் 10 இயர்ஸ், 2006 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஏறவே இல்லை. ஆனால் கடந்த 2-3 வருஷத்தில் இந்த ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 300% ஏறி இருக்கு. ஸோ இதுதான் வேல்யூ அன்லாக்கிங். ஃப்யூச்சரில் அவங்களோட பிளான்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு இதை முக்கியமாக இந்த ஸ்டோரியை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். நம்ம கடன் வாங்கிட்டோம், ஆனால் அந்த கடன் வாங்கி அடைக்கிறதுக்குள்ளே இது ஒரு குஷன் இல்லையா? லோன் வாங்கி வீடு கட்டிட்டோம், ஜாலியாக இருக்கும், ஓகே. அந்த கடனை அடுத்த 6 மாதம் கட்டுறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் பிளான் பண்ணிட்டீங்கன்னா 6 மாதம் உங்களுக்கு லைஃப்பில் என்ன ஆனாலும் உங்களால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பைசா இருக்குது. இஎம்ஐ கட்ட முடியும், உங்கள் லைஃப்பை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது முதலீடுகளை கவனிக்கலாம். கடன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். முதலீடுகளை கவனிக்கின்றது கொஞ்சமாக ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் டெப்ட் ஃப்ரீ லைஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். வீடு வாங்கிட்டீங்கனாலும் இனிமேலாவது முதலீடு பண்ணுறதுக்கும் சேவ் பண்ணுறதுக்கு, முதல்ல சேமிக்கிறதுக்கு பழகிட்டிங்கன்னா முதலீடு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அது பண்ணலாம். ஸோ கடன் தொல்லை இல்லாமல் வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய டெப்ட் ஃப்ரீ. அந்த ஸ்டேஜ்லேருந்து எவ்வளோ பணம் வேணும் என் லைஃப்பில், இப்போ வந்து என்னோடய மொத்த லைஃப்பில் நான் சம்பாதிச்சிருக்கிறது, அதாவது அசட்டாக தங்கமாக வீடாக அப்புறம் பைசாவாக மொத்தமாக ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னா, அடுத்த 10 வருஷத்தில் என்னால் 1 கோடி ரூபாய் மாற்ற முடியுமா? இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துச்சுனாலே, இந்த யோசிக்கிறது வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க. கடன் வாங்குறதுக்குன்னு போயிட்டீங்கன்னா மாற்றி மாற்றி கடன் வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ யோசிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக யூடியூப்பில் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.